வெல்கம் டு லைஃப் ஃப்ரம் விவிட்டோஸ் சேனல். ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த சேனல் மூலமா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வைரஸ் தாக்குதலிருந்து ஒருத்தர் தன்னை தற்காத்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிற இடத்துல நிச்சயம் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வைரஸ் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வைரஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. பேர் வேறு மாதிரி இருக்குது, அதோட வீரியம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இன்று கொரோனா, நேற்று எபோலோ, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்வைன் ஃப்ளூ, காலரா வரைக்கும் தொடர்ந்து வைரஸ் தாக்குதல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களை தாக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தற்காலிகமாக நிறைய தீர்வுகள் இருந்தாலும் நிரந்தர தீர்வு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாரும் சொல்லுவாங்க, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். நமக்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யறது? நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆலோசனைகளை எல்லா வீடியோலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு தீர்வை தான் இன்னைக்கு டாக்டர் செல்லா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சார். மிக எளிமையான இந்த தீர்வு. அதற்காகவே டாக்டர் செல்லா அவருக்கு கோவிட் வாரியர் அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணாங்க. அவருடைய கண்டுபிடிப்போட மகத்துவம் என்ன அப்படின்னா அதோட பேர் தான் விருன் த லைஃப் கார்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த விருனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மத்திய அரசாங்கத்தின் வழிகாட்டின்படி இருக்கக்கூடிய ஆயுஷ் நிறுவனம் எந்தெந்த மூலக்கூறுகளை பரிந்துரைக்கிறாங்களோ அந்த பரிந்துரைத்த மூலக்கூறுகளில் மிக முக்கியமான மூலக்கூறுகள்லாம் இந்த விருனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த விருன் ஒருத்தர் எடுத்துக்கிறனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருன் வந்து ஒரு மனிதருக்கு பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்குதலிருந்து மிக அதிகமாக அவரை பாதுகாக்குது அப்படிங்கலாம். ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விரைவில் வயோதிகம் ஆகிறத தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஒரு மனிதருக்கு மேம்படுத்துது. இது இல்லாமல் இருமல் வர்றதையும் தொண்டையில் புண்ணு இருக்கிறதையும் காய்ச்சலையும் இது தீர்க்கறதுக்கு உதவுது. முக்கியமாக சுவாச பாதையிலையும் ஈரத்தன்மை மற்றும் காற்று ஓட்டத்தை மேம்படுத்த உதவுறதா இருக்கட்டும், பெரும்பாலான சுவாச தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது, மேலும் வைரஸ் பரவுவதை தடுக்கிறது, இதயத்தை பாதுகாப்பு, மாரடைப்பு வராமல் தடுக்கிறது, இந்த வைரஸ் தாக்குதுனால தோல் சம்பந்தமான வியாதிகள் வர்றதை தடுக்கிறது, அதனால் வர்ற பாதிப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பில் நச்சுத்தன்மையை வெளியேற்றுறது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஜிஐ ட்ராக் செரிமான திறனை வந்து பராமரிக்க உதவுறது, ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் வைரஸ் பரவாமல் தடுக்கிறதுலையும் மிக முக்கியமான பங்கு வந்து விருனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூளையோட செயல்பாடுகளை மேம்படுத்தி மன அமைதிக்கு வழிவகிக்கிறது, மேலும் ஆரோக்கியமான மனதை மேம்படுத்துகிறது, அல்சைமருங்கிற முதுமறதி நோயை வந்து தடுக்கிறது, நல்ல தூக்கத்தை ஒருத்தருக்கு தர்றது. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னைக்கு விருன் ப்ராடக்டை பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய பயன்களை ஒவ்வொருத்தரும் பெற முடியும். இதை எப்படி பயன்படுத்தலாம்? இதில் கேப்சூல் வரும், சிரப்பு வரும். காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறோம், இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காலை உணவுக்கு பிறகு ஒரு சேஷட் சிரப் எடுத்துக்கிறோம். இது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு. ஒருவேளை வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க இதே டோசேஜை இரண்டு முறையாக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த பலனை அடைய முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எளிமையாக ஒருத்தர் வைரஸ்லேருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள முடியும்னா வேற எதுக்காக நம்ம கவலைப்படணும்? அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் விருன் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோவில் வைரஸை பற்றி அதிலிருந்து தற்காத்து கொண்டது எப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.